துள்ளாத மனமும் துள்ளும், பூவெல்லாம் முன்வாசம், பெண்ணின் மனதை தொட்டு போன்ற வெற்றி படங்களை தந்தவர் இயக்குனர் எழில். இப்பொழுது அவர் இயக்கியிருக்கும் திரைப்படம் மனம் கொத்தி பறவை. பேரே வித்தியாசமாக இருக்கின்றது என்று பலரும் பாராட்டியிருக்கின்றார்கள். இதில் கதாநாயகனாக நடித்திருக்கின்றார் தொலைக்காட்சி புகழ் சிவ கார்த்திகேயன். ஏற்கனவே மரீனா, மூன்று ஆகிய திரைப்படங்களில் நகைச்சுவையை பிரதான பாத்திரமேற்று நடித்திருந்தார் சிவ கார்த்திகேயன். இப்பொழுது முற்றுமுழுக்க கதாநாயகனாக நடித்திருக்கின்றார் இந்த மனம் கொத்தி பறவை திரைப்படத்தில். நகைச்சுவை பிரதானமாக கொண்ட கிராமப்புற காதல் கதை என்று சொல்லப்படுகின்றது. இந்த திரைப்படத்திற்கு இசை வழங்கியிருக்கின்றார் இசையமைப்பாளர் டி இமான். இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவின் போது கலந்து கொண்ட அனைத்து இயக்குநர்களும் பெண் ரசிகர்கள் முன்னர் அதிகமாக இருந்தது பாக்கியராஜ் என்றும், இப்பொழுது அந்த இடத்தை சிவகார்த்திகேயன் பிடித்துள்ளார் என்றும் கூறியிருக்கின்றமை சிறப்புக்குரியது.